ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்திகாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் சுறா புட்டு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபிக்காக 1/2 கிலோ சுறா மீன் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பெரிய பீஸாக இருக்கு, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 கிலோ மீனுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பொடியான இருக்குன்னா பூண்டு வந்து 2 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இப்போது மீனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வாங்கின மீன் பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு, 1/2 கிலோவுக்கு 1 பீஸாக கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போது வேகிறதுக்காக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் சேர்த்திக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை 1-10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே எடுத்துடலாம். தண்ணி 1-10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறின உடனே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி மீனை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மீனுக்கு மேலே இருக்கிற தோலை அப்படியே லைட்டாக உரிச்செடுத்துடலாம். மீன் நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, அதனால் மறுபடியும் ஏதாவது தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துருங்க. இப்போது இதை நல்லா பொடியாக உதிர்த்து விட்டுறலாம். நான் எடுத்த மீன் பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தங்காட்டிக்கு நடு முள் மட்டும்தான் இருந்துச்சு. அதை வந்து நான் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். நீங்கள் இந்த சமயத்தில் முள் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துட்டு இந்த மாதிரி உதிர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரம் வேணும்னா ஏறவோ குறையவோ சேர்த்திக்கோங்க. இதை இப்போது நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போது அடுப்பில் பேன் வச்சு 1-2 டேபிள்ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபிக்கு பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணால் கூட நல்லாதான் இருக்கும். இப்போது இதையெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சுறா புட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம உதிர்த்து வச்ச மீனை இதில் சேர்த்திக்கலாம். இப்போது இதை 1-2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூளோ உப்போ சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா கலந்துருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சுறா புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.